தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கில் சிறப்பாக பணியாற்றிய கிராமம் மற்றும் நகர்ப்புற சுகாதார செவிலியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவுகளை பற்றியும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதன் அவசியத்தை பற்றியும் நாட்டு மக்களிடையே எடுத்துக் கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஜூலை 11 நாளில் உலக மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள காணாவிளக்கில் அமைந்துள்ள தேனி அரசு மருத்துவமனை கல்லூரியில் உலக மக்கள் தொகை விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவன தலைமை தாங்கி துவங்கி வைத்தார். உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியில் 200 மேற்பட்ட செவிலியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். பேரணியில் சிறு குடும்ப நன்மைகள், தாய் சேய் நலன், ஆணும் பெண்ணும் சமம் போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகங்களை ஏந்தியும் கோஷங்கள் எழுப்பியும் ஊர்வலமாக நடந்து சென்றனர். பின்பு நடைபெற்ற கருத்தரங்கில் தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா, மருத்துவக் கல்லூரி முதல்வர் மீனாட்சி சுந்தரம் மற்றும் மருத்துவ பேராசிரியர்கள் உலக மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் விழிப்புணர்வு குறித்து விளக்கி பேசினர். இந்த நிகழ்ச்சி குறித்து தேனி மாவட்ட ஆட்சியர் கூறுகையில், தமிழகம் குடும்ப நலத்திட்டத்தை செயல்படுத்துவதில் அகில இந்திய அளவில் 2 இடத்தில் உள்ளது. மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் குழந்தைகள் நல்வாழ்வு வாழவும் சிறப்பான கல்வி மற்றும் நிறைவான வாழ்க்கை வசதியை பெற சிறு குடும்பமே சிறப்பானதாக இருக்கும் என்பதை வலியுறுத்தும் விதமாக மக்கள் தொகையின் தாக்கம் பற்றி அனைத்து தரப்பு பொதுமக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் பணியாற்ற வேண்டும் எனவும், முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் இடையே தேவையான இடைவெளி குறித்த புரிதல் மற்றும் ஒரு பெண் கருவுற்ற காலத்தில் வீட்டில் மேற்கொள்ள வேண்டிய சாதகமான சூழ்நிலையை உருவாக்குதல், தாய் சேய் நலத்தை பாதுகாத்தல், பெண்கல்வியை ஊக்குவித்தல் போன்ற புரிதல்களை தாய்மார்களிடையே ஏற்படுத்த வேண்டும் எனவும், குடும்ப கட்டுப்பாட்டை ஊக்குவிப்பது தொடர்பாக பல்வேறு சிறப்பு முகாம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், ஆண்களுக்காக சிறப்பு கருத்தரை முகாம் நடைபெற உள்ளது எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் கருத்தரை மேற்கொள்ளும் ஆண்களை ஊக்குவிக்கும் விதமாக குழுக்கள் முறையில் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து ஒரு தங்க நாணயம் வழங்கப்படும் எனவும் தேனி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து உலக மக்கள் தொகை தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது. உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பேச்சுப் போட்டி, கோலப்போட்டி போன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற செவிலியர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களை பாராட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். முக்கியமானதும் ஆகும் என்பதை நான் அறிந்துள்ளேன். சிறு வேண்டிய குடும்ப முன்னாடி போனா முன்னாடி போய்